光的舞，眨眼。 அன்றாட கவலை துன்பம் கண்ணீர் நோய் சாவு மனு வாட்டி வதைக்கின்றது யாருமே துன்பத்தை வேண்டி விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை கடவுள் ஒருவரே இந்த துன்பத்தையும் கண்ணீரையும் சாவையும் போக்க வல்லவர் நாற்பத்தி ஓராவது சங்கீதத்திலே ஆசிரியர் வேண்டுகிறார் நெஞ்சே ஏன் தளர்ச்சிறுகிறாய் ஏன் கலங்குகிறாய் இறைவன் மீது நம்பிக்கை வை என்கிறார் இறைமகன் இயேசு பரம தந்தையனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மனு குலத்தை தந்தையோடு ஒப்புரவாக்க தானே விரும்பி அவமானத்தை கொடிய சிலுவை சாவே ஏற்றுக்கொண்டார் சிலுவையே வாழ்வு சிலுவையே மீட்பு சிலுவையே எனக்கு விடுதலை இயேசுவின் சிலுவையே எனக்கு விடுதலை என்று பாடி ஆண்டவருடைய சிலுவை பாதையின் பாடுகளை சிந்தித்தோம் இந்த சிலுவை பயணத்தை நம் கண்முன்னே நிறுத்தி சிந்தனைகளை வழங்கி அதை வாழ்வாக்க நமக்கு துணை நின்ற தந்தையர்கள் சின்னசாமி ஜீவகன் அவர்களுக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவருடைய பாடுகளை நம் கண்முன்னே நிறுத்தி சிந்தித்த இவ்வேளையிலே ஆண்டவருடைய பாடுகளை இன்னும் ஆழமாக தியானிக்கவும் அதை வாழ்வாக்கி கொள்ளவும் சிறப்பு மறையுறை வழங்க தமிழக ஆயர் பேரவையின் பொதுநிலையினரின் பணிக்குழுவின் செயலர் தந்தை நம் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் சமூக சேவை சங்க இயக்குனர் பேரரு திரு லூர்துசாமி அடிகளார் அவர்கள் நமக்கு இந்த மறையுறையை வழங்க அன்போடு அழைக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை இன்று இயேசுவினுடைய பாடுகளோடு பயணம் செய்து அவர் அறையப்பட்டது போல நாமும் நம்முடைய உணர்விலே நம்முடைய பாவங்களுக்காக நம்மையே அறைந்து கொண்டு அவர் கல்லறையில் புதைக்கப்பட்டது போல நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை கல்லறையில் புதைத்து விட்டால் அவர் உயிர்த்தது போல நம்முடைய வாழ்வு புதிதாக வெற்றியாக நிறைவாக உயிர்க்கும் என்பதைத்தான் நம்முடைய திருச்சபை இந்த புனித வெள்ளியில் நமக்கு அறிந்து கொள்ளுவதற்காக சிறப்பாக நம்மை அழைக்கிறது இன்று இயேசுவினுடைய பாடுகளில் பயணம் நாம் செய்திருக்கிறோம் யோவா நற்செய்தியில் அவருடைய பாடுகளின் பயணத்தில் யோவா நற்செய்தியின் பார்வையில் இயேசுவனுடைய அந்த சிலுவை பயணத்தை நாம் அவரோடு சேர்ந்து பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் அழைக்கிறேன் அவர் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து உயிர்விட்டார் எல்லாம் நிறைவேறிற்று அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக துன்பங்களை துணிவோடு அவர் சுமந்து கொண்டார் அவர் நிறைவாக நிறைவேறிற்று நிறைவேற்றினேன் என்று தன்னுடைய தந்தையிடம் அவர் முழுமையாக தன்னை கையளித்து அவர் தன்னுடைய உயிரை இறை தந்தைக்கு அளித்து அவர் இறக் இறப்பதை தூய யோவான் மிகச் சிறப்பாக அவர் இறுதியிலே சொல்லியிருப்பார் இப்போது நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டோமா அதை நிறைவேற்றுவதற்கு துன்பங்களை நாம் சுமந்து கொள்ள நாம் துணிவோடு இருக்கிறோமா அவர் தந்தையினுடைய விருப்பம் மக்களுக்கு மீட்பளிப்ப மக்களுக்கு நிறைவாழ்வு அளிக்க மக்களுக்கு நிலைவாழ்வை அளிப்பதற்காக தன்னுடைய மகனை உலகிற்கு அனுப்பினார் அதை முழுமையாக அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் நம்மிடம் அவர் இன்று கேட்கிறார் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் துன்பங்களை துணிவோடு நாம் கடந்து வெற்றியோடு நாம் செல்ல வேண்டும் என்பதை தான் இயேசுவின் பாதையில் பயணத்தில் நமக்கு ஒரு பாடமாக அவர் சொல்லுகிறார் துன்பம் இயேசுவின் பார்வையில் துணைவன் துன்பம் அவரது நண்பன் துன்பம் என்பது ஒரு கசப்பானது அல்ல இந்த துன்பத்தின் வழியாகத்தான் அவர் மக்களுக்கு முழுமையான மீட்பு அளித்தார் துன்பம் இல்லாமல் வெற்றி இல்லை ஒரு விளையாட்டு வீரன் கூட அவன் அந்த விளையாட்டில் பரிசு பெற வேண்டுமானால் பயிற்சியில் துன்பப்படுகிறான் ஒரு மாணவன் கூட அவன் அந்த வகுப்பில் உயர் மதிப்பெண்களை பெற வேண்டுமானால் அந்த ஆண்டு முழுவதும் அவன் துன்பத்தை துணிவோடு அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆகவே துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார் இன்னும் துன்பத்தை பற்றி தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் இந்த உலகம் அதை பார்த்து மகிழும் ஆனால் உங்கள் துன்பங்கள் இன்பமாக மாறும் என்று சொல்லுகிறார் இன்னும் அந்த பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லுவார் உலகத்தில் துன்பம் என்றும் உண்டு நான் துன்பத்தை வெற்றி கொண்டேன் நீங்களும் துன்பத்தை நிச்சயமாக வெற்றி கொள்ளுவீர்கள் என்று உறுதியளிக்கிறார் ஆகவேதான் அவருடைய அந்த துன்ப பயணத்தை அவர் அமைதியாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு துணிவோடு அவர் கல்வாரி வரை அவர் கடந்து போனார் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவருடைய அவர் ராயப்பர் நம்முடைய பேதிரு அவரிடம் வருகிறார் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார் பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள் அவர் பேதிரு ஆவியினாலே தூண்டப்பட்டு அவர் சொல்லுகிறார் நீர்தான் மெசியா உயிருள்ள கடவுளின் மகன் என்று சொன்னவுடன் அவரை பாராட்டுகிறார் அவரை திருச்சபையாக திருச்சபையினுடைய தலைவராக நீ இருப்பாய் என்றெல்லாம் சொல்லுகிறார் அடுத்த கணம் இயேசு அவரிடம் சொல்லுகிறார் நான் வீரர்களிடமும் பகைவர்களிடமும் கையளிக்கப்பட்டு பாடுகள் பட்டு நான் அறையப்பட்டு நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் உடனே பேத சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் பாடுபடக் கூடாது நீர் துன்பத்தை ஏற்க கூடாது நீர் சிலுவையில் அறையப்படக்கூடாது என்று சொல்லுகிறார் இதற்கு முன்னால் அவரை பாராட்டிய இயேசு உடனே சொல்லுகிறார் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார் பாராட்டு பெற்றவர் இந்த துன்பத்தை தாங்கி தொடர்ந்து இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே துன்பம் வேண்டாம் என்று சொல்லுகிற பேதுருவை சாத்தான் அப்பாலே போ என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த துன்பம் என்பது அது தண்ணிலே கசப்பாக இருந்தாலும் துன்பம் வழியாகத்தான் நாம் எல்லாம் நிறைவாழ்வையும் நிலைவாழ்வையும் நாம் பெற முடியும் என்று இயேசு மிக தெளிவாக அவர் காட்டுகிறார் அவர் நிறைவேற்றினார் பார்க்கிறோம் அவர் நிறைவேற்றினார் தந்தையினுடைய விருப்பத்தை தொடக்க நூலிலே இருக்கிறது மூன்றாம் அதிகாரம் பதினாறிலே சொல்லப்படுகிறது அந்த பாம்பினுடைய பாவத்தில் விழ வைத்த பாம்பை பார்த்து சொல்லுகிறார் உன்பித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அவள் விட்டு உன் தலையை நசுக்கும் என்று சொன்னார் இது வந்து அவருடைய தந்தையனுடைய தந்தையனுடைய முன் குறித்து சொல்லுகிற மெசியா மீட்பர் வருவார் என்பதை சொல்லுகிறார் அவர் சொன்னபடியே இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக மீட்பை அவர் நமக்கு அளிக்கிறார் இன்னும் எஸ்ஐயா அவரை பற்றி சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுகிறார் இறைவன் எஸ்ஐயா வழியாக சொல்லுகிறார் அவர் அமைதியின் மன்னர் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்ப்போருக்கெல்லாம் அமைதியை குறை உள்ளவர்களுக்கெல்லாம் நிறைவாழ்வை கொடுத்துக்கொண்டே செல்லுகிறார் எஸ்யா சொல்லுவார் அந்த இறைவனுடைய விருப்பம் அவர் மெசியா உங்கள் மத்தியிலே இருப்பார் அவர் அடிமையின் விலங்குகளை ஒடிப்பார் உங்களுக்கு முழு விடுதலையை அளிப்பார் என்று சொல்லுகிறார் அதை முழுமையாக இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஏழைகளோடவே இருக்கிறார் பாவிகளோடவே இருக்கிறார் அவர் துன்பப்படுவோரோடு இருக்கிறார் இன்னும் நாம் பார்க்குறோம் தலிலேயா இருக்கிறது யுதயா இருக்கிறார் யுதயா என்பது அதிகார மையம் அரசியல்வாதிகள் இருக்கிற மையம் அங்கே பெரிய குருக்கள் இருக்கிற மையம் ஆனால் யுதேயாவிற்கு அவர் செல்லாமல் இறைவனுடைய தந்தையனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் கலிலேயாவில் ஏழைகள் வாழ்கிற பகுதியிலேயே அவர் வாழ்ந்தார் இன்னும் பார்க்கிறோம் தன்னிடம் வருகிறவர்களுக்கு குறை உள்ளவர்களுக்கெல்லாம் நிறை அவர் முடவன் வருகிறான் அவன் குறையோடு இருக்கிறான் அவன் நடை என்று சொன்னால் அவன் நிறைவாழ் செற்று பெற்று போகிறான் இன்னும் நாம் பார்க்கிறோம் குருடன் வருகிறான் குறையோடு இருக்கிறான் உடனே அவனுக்கு நிறைவாழ்வு அளித்து அவனை பார்க்க செய்கிறார் இன்னும் எசையா சொன்னது போல அவர்களுடைய அடிமை விலங்குகளை எல்லாம் அவர் ஒடிக்கிறார் இன்னும் அவருடைய உயிர்ப்பை முன்குறித்து இறந்தவர்களுக்கு அங்கே துக்கம் போது அதையும் கடந்து இறந்தவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் இதெல்லாம் அவர் செய்த தன் தந்தையின் விருப்பத்தை தொடர்ந்து தொடர்ந்து அவர் கொண்டே அவர் இருந்தார் ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னது என்னிடம் அளித்ததை எல்லாம் நாம் நிறைவேற்றினேன் என்று தலை சாய்த்து உயிர் விட்டார் இப்படி அவர் செய்கிற துன்பங்கள் தொடர்ந்து வருகிறது முப்பத்தெட்டு ஆண்டு காலம் ஒரு வயதான ஒரு அம்மை அம்மையார் அவருக்கு இவர் சுகமளித்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொன்னவுடன் அவர் நடக்கிறார் அங்கே இருக்கிற குருக்கள் எல்லாம் அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் யார் இவருக்கு இந்த நாளில் இவருக்கு இந்த ஓய்வு நாளில் இவர் நடக்கலாமா இவர் கட்டிலை தூக்கி கொண்டு செல்லலாமா என்றெல்லாம் யார் செய்தது என்று சொல்லுகிறார்கள் அங்கே பார்க்கிறோம் அவர் பார்த்து இயேசுவை இரண்டாம் முறையாக அவர்களுக்கு சொல்லுகிறார் அங்கே சொல்லப்படுகிறது அன்றே அவர்கள் திட்டமிட்டு இவரை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பிறகு சூம்பிய கையனை ஓய்வு நாளில் இறைவனுடைய விருப்பம் இங்கே நிறைவேற்றுவதற்காக சுகமளிக்கிறார் அன்று அவர்கள் சொன்னார்கள் இவனை முழுமை இவனை வந்து நாம் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் என்று இருக்கிறது லாசரை உயிர்ப்பிக்கிறார் அங்கே பார்க்கிறோம் செனட்ரிம் எழுபத்தி ஒரு பேர் கூடி அவர்கள் பேசுகிறார்கள் ஓ அனைவருடைய அனைவருடைய நன்மைக்காகவும் ஒருவன் இறப்பது நலம் என்று அதனுடைய தலைவர் கயாபா சொல்லுகிறான் பிறகு அந்த கூட்டத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் கொன்றே ஆக வேண்டும் கூட லாசரையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இயேசு இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற துன்பங்கள் தொடர்ந்து வருகிறது ஆகவே துன்பங்களை துணிவோடு எதிர்கொண்டவர் நம் இயேசு நமக்கு இது ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது அதைதான் அவருடைய இறுதி யாத்திரையில் நாம் பார்க்கிறோம் இறுதி யாத்திரை இருக்கிறது அவர் கட்சமணிக்கு செல்லுகிறார் பாடுகள் தொடங்குகிறது அந்த பாடுகளை எல்லாம் பார்க்கிறார் பாடுகளை எல்லாம் பார்த்து துன்பம் வருகிறது என்று துவண்டு பின்வாங்கவில்லை துணியோடு எதிர்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அங்கே யூதாஸ் அவரை காட்டிக் கொடுக்கிறான் இவரை கைது செய்கிறார்கள் கைது செய்த உடனே நம்மலாம் என்ன நினைப்போம் நம்மோடு இருக்கிற அந்த பன்னிரு சீடர்கள்லாம் நமக்கு வந்து ஆ துணையோட சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாம் நினைப்போம் அவர் துணியோடு சொல்லுகிறார் என்னை தான் நீங்கள் கைது செய்ய நீங்கள் வந்தீர்கள் என்னை நீங்கள் கைது செய்யுங்கள் ஆனால் அவர்களை நீங்கள் போக விடுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லை இல்லை என் கூட இருக்கட்ட எனக்கு பயமாக இருக்கு அப்படிலாம் சொல்ல அவர் அவர்களை போக விடுங்கள் ஆகவே நாம் பார்க்கிறோம் துணிவோடு அவர் சொல்லுகிறார் பிறகு அவரை கொண்டு போய் கயவா முன்னாலே நிறுத்துகிறார்கள் கயவா அவர் கேட்கிறான் நீ என்ன பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறான் துணிவோடு சொல்லுகிறார் அவர் நான் ஆலயத்திலும் வீதிகளிலும் தான் பேசினேன் நான் என்ன பேசினேன் என்று மக்களிடம் கேட்டு பாருங்கள் என் தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அவர் துணிவோடு சொல்லுகிறார் உடனே அவன் அவரை அவரை முழு அவரை உயிரை பறிப்பதற்காக அன்றே அவன் முடிவு செய்கிறான் பிறகு அவரை இழுத்துக்கொண்டு போது அங்கே ஒருவன் அவருடைய கண்ணத்தில் அறைகிறான் துணிவோடு அவனை கேட்கிறார் நான் செய்தது தவறு என்று நீ அறிந்தால் தவறு என்ன என்று காட்டு என்று சொல்லுகிறார் துவண்டு போகவில்லை தொடர்ந்து அவரை பிலாத்துவிடம் கொண்டு வருகிறார்கள் பிலாத்து அவரிடம் சொல்லுகிறார் எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை விடுவிக்கவும் உன்னை கொலை செய்யவும் அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார் இயேசு துணியோடு அவரிடம் சொல்லுகிறார் மேலிருந்து வராவிட்டால் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிறார் பிலாத்தி அரண்டு போகிறான் இங்கே கைதி இயேசு துன்பத்தின் மத்தியில் துணியோடு இருக்கிறார் ஆனால் மிகப்பெரிய ஆளுநன் பயந்து போயிருக்கிறான் அவன் அவரைப் பற்றி சொல்லுகிறான் இதோ மனிதன் என்று சொல்லுகிறான் இவர் நல்லவர் என்று சொல்லுகிறான் இவரிடம் குற்றம் நான் காணவில்லை என்று சொல்லுகிறான் எப்படியாவது இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் மக்கள் எதிராக அந்த செசாருக்கு எதிரியாக ஆகிவிடுவா என்று சொன்னவுடன் பயந்து பின்வாங்குகிறார் ஆனால் கைதி அவர் கைதி இயேசு அந்த நேரத்தில் பார்க்கிறோம் துணிவோடு அதை எதிர்கொள்ளுகிறார் பிறகு யோவான் மிக அற்புதமான அவர் ஒரு இறுதியிலே அவருடைய சிலுவை அவர் சொல்லுவார் அந்த நாம் பார்க்குறோம் வந்து பத்தொம்போது பதினேழில் அவர் சொல்லுவது போல இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓடு எனப்படும் கொல்கோதாவை அடைந்தார் இங்கே நாம் பார்க்கிறோம் மற்ற நற்செய்திகளிலேயெல்லாம் அது சுமத்தப்பட்டது சுமத்தப்பட்டது அவர் மேல் சுமத்தப்பட்டது என்று பார்க்கிறோம் ஆனால் யோவான் அவர் கூட இருந்து பார்த்து சிலுவையின் அருகிலிருந்து இருந்து இதோ உன் தாய் அவரிடம் தாயிடம் இதோ உன் மகன் என்று சொன்னவர் அவர் மட்டும்தான் சிலுவையை பின்பற்றி கொண்டே சொல்லுகிறார் அங்கு இயேசுவனுடைய துணிவை பார்க்கிறார் தொடர்ந்து அவர் சிலுவையை சுமக்கும்போது அடித்து உடலெல்லாம் வந்து புன் எல்லாம் வந்து ரணமாகி ரத்தம் இழந்து அவர் நிற்க முடியாமல் தள்ளாடினாலும் சரி அவர் துணியோடு பாரமான சிலுவை தூக்குவதற்கு பலம் இல்லை ஆனால் மன துணிவு இருந்ததை யோவான் மிக அற்புதமாக காட்டுகிறார் அவர் ஒவ்வொரு கட்டமாக கல்வாரியில் நிற்கும்போது கூட துணியோடு தன்னுடைய உயிரை தந்தைக்கு அளித்தார் என்பதை அவர் ஒரு சாட்சியாக நமக்கு சொல்லுகிறார் ஆகவே இயேசுவனுடைய இந்த பாடுகளின் பயணம் நமக்கு சொல்லுவது நமக்கு காட்டுவது துன்பங்களை துணிவோடு சுமந்து கொண்டு இறைவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார் நாம் நிறைவேற்றினோமா என்றுதான் பார்ப்போம் ஆக விருப்பம் என்ன என்று சொன்னால் நீங்கள் வாழுகிற போது உள்ளதை மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டு உன்னோடு வாழ்கிறவர்களுக்கு நீ நிறைவாழ்வு அளித்திருக்கிறாயா என்றுதான் அவருடைய கேள்வி அப்படி நிறைவாழ்வை நீ அளிக்கிற போது ஆண்டவர் சொல்லுவார் வாருங்கள் என் வலது பக்கம் உங்களுக்காகவே விண்ணகம் திறந்திருக்கிறது என்று சொல்லுவார் ஆகவே அந்த இறைவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றினோமா என்று பார்க்கணும் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது துன்பங்கள் தொடர்ந்து வந்தாலும் அதை வந்து இன்முகத்தோடு ஏறுக்கிற போது மிகப்பெரிய அந்த நிறைவாழ்வு மக்களுக்கு உண்டாகிறது மார்டின் லூத்தர் கிங் அவரை பற்றி நமக்கு தெரியும் அவருடைய கட்டம் நெடுங்குகிறது அவர் வந்து கருப்பர்களும் அங்கே வெள்ளையர்களும் ஒன்றாக வாழ வேண்டும் கருப்பினம் தலைவர்களாக மாற வேண்டும் என்றெல்லாம் கனவு காணுகிறேன் கனவு காணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அங்கே பார்க்கிறோம் வெள்ளையர்கள் ஒன்றாக கூடி இவரை உயிரை எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள் இறுதியிலே இவர் பெரும் கூட்டத்திற்கு செல்ல இருக்கிறார் செல்வதற்கு முன்பாக சொல்லுகிறார்கள் இன்று உங்களை உங்கள் உயிரை எடுப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார் அவர் சிரித்து கொண்டே சொல்லுவார் எடுக்கட்டும் பயந்து பின்வாங்கவில்லை நான் முன் செல்வேன் ஏனென்றால் கருப்பினத்திற்கு கருப்பினத்து மக்களுக்கு நிச்சயம் விடுதலை தர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆண்டவர் என்னை படைத்தார் என்னை பாஸ்டர் ஆக்கினார் என்னை மக்களோடு இருக்கச் செய்தார் இந்த மக்களினுடைய விடுதலைக்கும் இந்த மக்களினுடைய தலைமை அவர்கள் பெறுவதற்கும் என்னுடைய ரத்தம் சிந்த நான் தயார் என்று போகிறார் அந்த கூட்டத்தில் வாய் திறப்பதற்கு முன்பாக துப்பாக்கியால் சுடப்பட்டு அங்கேயே அவர் விழுகிறார் அவர் உயரை இழ இழக்கிறார் ஆனால் அவருடைய அந்த ரத்தம் அவர் வந்து இறைவனுடைய விருப்பத்தை இந்த மக்களின் விடுதலைக்காக நான் வந்து இந்த மக்களின் விடுதலைக்காக என்னையே கையளிப்பேன் என்று சொன்னது அந்த மக்கள் விடுதலை பெற்றார்கள் அமெரிக்காவில் பார்க்கிறோம் அமெரிக்கா கருப்பர்கள் பார்த்தால் எல்லாவற்றிலும் முன்னால் இருக்கிறார்கள் விளையாட்டிலும் இசையிலும் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கிறோம் அந்த அமெரிக்காவனுடைய ஜனாதிபதியாகவே ஒபாமா அவர்கள் அந்த கருப்பின தலைவன் ஜனாதிபதியாகவே மாறுகிறான் அந்த ஜனாதிபதியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற போது மார்டின் லூத்தர் கிங் அவருடைய கல்லறையிலிருந்து அவன் புறப்படுகிறான் ஆகவே இப்படி நாம் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் துன்பங்களை துணிவோடு நாம் தாங்கிக் கொள்ளுகிற போது நிச்சயமாக இந்த உலக மக்களுக்கு உன்னோடு வாழ்கிறவர்களுக்கு உன் குடும்பத்திற்கு உன் ஊருக்கு நிச்சயமாக விடுதலையும் நிறைவாழ்வையும் அவர் அளிப்பார் அவர்கள் பெறுவார்கள் உனக்கு நிலைவாழ்வு நிச்சயம் உண்டு என்பதைத்தான் சொல்லுகிறார் இன்னும் ஆர்ச் பிஷப் ரொமெயரோ எல் சால்வடோர் என்ற அந்த மறைமாவட்டத்தில் அவர் இந்த தென் தென் அமெரிக்காவில் அவர் இருக்கிறார் மக்களின் விடுதலைக்காக பேசுகிறார் மூன்று முறை அவரை சிறை செய்ய வருகிறார்கள் சிறையில் என்னை அடையுங்கள் ஆனால் என் வாய் நான் நீங்கள் அடைக்க முடியாது என்று சொல்லுகிறார் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த இராணுவ ஆட்சி திட்டம் தீட்டி வருகிறார்கள் அங்கு குருக்கள் வந்து சொல்லுகிறார்கள் தயவு செய்து நீங்கள் பப்ளிக்காக பேசாதீங்க ஏனென்றால் உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் உடனே வந்து இராணுவ ஆட்சிக்கு செல்லுகிறது இல்லை நான் என் ஆண்டவர் எனக்கு அளித்த அந்த 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 செயலை எனக்கு இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றியே தீருவேன் இந்த ஒடுக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட ஏழைகளுக்கு நான் முழுமையாக விடுதலை அளிக்கும் வரை நான் பேசுவது அல்ல செயல்பட்டு கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார் அன்னைக்கு பிரசங்கத்தில் அப்படித்தான் அவர் சொல்லி மக்களிடம் சொல்லுகிறார் ஆண்டவர் அவர் இறந்தவர் அல்ல அவர் வாழ்வோரின் கடவுள் இறப்பு என்பது இறுதி அல்ல மாறாக இறப்பு உயிர்ப்பில் முடியும் நம்முடைய அடிமைத்தனம் இறுதி அல்ல அடிமைத்தனம் இறுதியில் உயிர்க்கும் உயிர்க்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தூரத்திலிருந்து ஏழு குண்டுகள் துளைக்கிறது அவர் பூச வச்ச அந்த மேடையிலேயே அந்த பீடத்திலேயே அவர் உயிர் விடுகிறார் அவரை இப்போது புனிதர் பட்டம் அவருக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் இன்று நம்மை கேட்பது நான் துன்பங்களை துணிவோடு தாங்கி நான் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினேன் நீங்கள் நிறைவேற்றினீர்களா ஆகவே ஒவ்வொரு மாணவன் இருக்கிறான் என்றால் அவனுக்கும் ஆண்டவருடைய விருப்பம் நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது தானாக பிறப்பதில்லை இசையா சொல்லுவார் என்னுடைய தாயினுடைய கருவயிற்றுக்கு முன்பாகவே கருவாக முன்பாகவே ஆண்டவர் என்னை அழைத்தார் நான் பிறந்த பின்னே என்னை பெயர் சொல்லி என்னை அபிஷேகம் செய்தார் அது இசையாவுக்கு மட்டுமல்ல இயேசுவுக்கு மட்டுமல்ல உலகில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இறைவன் திட்டம் வைத்திருக்கிறார் உங்களோடு வாழ்ந்தவர்கள் இன்று இல்லை கல்லறையில் இருக்கிறார்கள் நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் மூச்சு நின்று போனவர்களெல்லாம் உன்னை உங்களை விட குறைவான வயது உள்ளவர்களெல்லாம் கல்லறையில் அடக்கம் செய்து போது நாம் வாழ்வதற்கு என்ன காரணம் உணவு அல்ல நாம் உண்ணுகிற மருந்து அல்ல ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் பிறப்பு நம்மை கேட்டு ஆண்டவர் இந்த குடும்பத்தில் பிறக்க சம்மதமா என்று கேட்டு உன்னை பிறக்க வைப்பதில்லை பிறப்பும் இறப்பும் ஒரு மறைபொருள் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறார் இறப்பதற்கு முன்னால் உன்னை புதங்கிழமை பதினாறாம் தேதி நீ இறப்பதற்கு சம்மதமா அப்படின்னு கேட்பதில்லை திடீர் என்று வரும் ஆகவே பறக்கும்போது அவருடைய திருவுளத்தை செய்வதற்காக பறக்க செய்கிறார் இறக்கும்போதும் அவருடைய இறப்பும் இறைவன் கையில் இருக்கிறது நம்மை இருக்க செய்திருக்கிறார் நம்மை இருக்க செய்திருக்கிறார் எதற்காக அவருடைய விருப்பத்தை அவருடைய விருப்பம் சின்னம் சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் சின்னம் சிறியவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நலமுறை வாழ்வதற்காக உள்ளதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பொறுப்பில் இருக்க அளிக்கப்பட்ட உங்கள் குடும்பத்தில் பொறுப்போடு நீங்கள் வாழ வேண்டும் அந்த பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் உங்கள் பணிகளை நிறைவு செய்கிற போது ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு வாழ்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய விருப்பம் அவருடைய திட்டம் நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்று நாளை உனக்கு உயிர் வாழ வைக்கிறார் சும்மா நம்ம வந்து எப்படி வானால் வாழலாம் நீ போப்பா அப்படின்னு சொல்ல அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாள் கூட்டி கொடுக்கிறார் ஒரு நாள் மூச்சு விட வைக்கிறார் அப்படி இருக்கிற போது அவருடைய விருப்பம் நாம் பார்க்கிறோம் நம்மோடு வாழ்கிறவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்கலாம் வாழ்வதற்கு தியாகம் நிறைந்தவர்களாக தியாகம் செய்து அடுத்தவர்கள் உயர்வை நாம் காணுகிற போது ஆண்டவர் திட்டம் நிறைவடைகிறது ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் காரணம் என்ன அந்த பிள்ளைகளை இறைவனுடைய நிறைவாழ்வுக்காக வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறது மாணவர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் மாணவ பருவத்தில் அவர்கள் தங்களை துன்பங்களை தாங்கி கொண்டு அவர்கள் நிறைவாக அந்த இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய விருப்பம் என்ன அவர்கள் அரசியல் சமூகம் இன்னும் எல்லா நிலைகளிலும் துணிவோடு இறங்கி களத்தில் போராடி தன்னோடு வாழ்கிற மக்களுக்கு நீதியும் சமாதானமும் ஜனநாயகத்தையும் அவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைவாழ்வையும் அளிப்பதற்கு துணிவோடு இளைஞர்கள் இறங்க வேண்டும் சும்மா நம்மளே படித்து பெரிய சம்பளம் வாங்குறது இறைவனுடைய விருப்பம் அல்ல நாம் மட்டும் உயர்ந்து கொள்ளுவது இறைவனுடைய விருப்பம் அல்ல நாம் மட்டும் இன்பமாக வாழ்வது இறைவனுடைய விருப்பம் அல்ல இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்கிற ஆகவே நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிற போது இறைவனுடைய விருப்பம் நீங்கள் உங்களோடு வாழ்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கு உங்களையே நீங்கள் பணி செய்ய வேண்டும் பலியாகண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அதை நிறைவேற்றி விட்டார். நம்மிடம் இப்போது கேட்கிறார் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா எப்போது இறப்போம் என்று தெரியாது அவர் நிறைவேற்றி விட்டேன் என்று உறுதியோடு தன்னுடைய தந்தைக்கு சொன்னதைப் போல இன்று இதுவரை நிறைவேற்றவில்லை என்று சொன்னாலும் இந்த ஆண்டு இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய விருப்பத்தை எல்லோரும் விடுதலை எல்லோரும் மகிழ்ச்சி எல்லோரும் அமைதி எல்லோரும் ஆனந்தம் அவருடைய இரையாட்சியில் மக்கள் இரையாட்சி சமூகத்திற்காக நான் பாடுபடுவேன் துன்பங்களை தாங்குவேன் என்று கூறி புதிய வாழ்க்கையினுடைய ஏட்டை நாம் புரட்டினால் அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கூறுகிறது போல சின்னம் சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் வாருங்கள் வலது பக்கம் என் மக்களே என்று வான் வீட்டை திறந்து நமக்கு நிறைவாழ்வு அளிப்பார் இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு இந்த வாழ்நாள் முழுவதும் செய்வோம் என்ற உறுதி எடுப்போம் இறைவன் நம்மோடு வாழ்கிறார் அவர் இறந்தோர் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் அவர் ஒரு முறைதான் பிறந்தார் ஒரு முறைதான் பாடுபட்டார் ஒரு முறை தான் அடக்கம் செய்யப்பட்டார் ஒரு முறைதான் அவர் உயிர் உயிர்த்தெழுந்தார் இன்று உயிர்ப்போடு நம்மோடு வாழ்கிறார் உண்மையாகவே பாடுகள் என்பது ஆண்டு ஆண்டுதோறும் திருச்சபை நமக்கு இதை இந்த பாடுகளின் பயணத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அழைக்கிறது காரணம் என்றால் ஏசு இப்போது பாடுபடவில்லை நாம் தான் பாடுபட்டு கொண்டோம் ஒவ்வொருக்கும் நம்முடைய வாழ்வு ஒரு சுமையாக இருக்கிறது கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்க்குறேன்ண்ணா கூட எல்லாம் சுமையாகவே இருக்கிறார்கள் பக்கத்தில் எல்லாம் சுமையாகவே இருக்கிறார்கள் பணி செய்கிற போது அந்த இருக்கிறவர்கள் இருக்கிறவர்களெல்லாம் சுமையாகவே இருக்கிறார்கள் ஆகவே இப்படி சுமைகளை சுமந்து கொண்டு நாள்தோறும் சிலுவை தூக்குவது ஏசு அல்ல நாம் தான் தூக்குகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பாடுபடுகிறோம் அந்த பாடுகளின் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர்தான் சொல்லுகிறார் துன்பத்தை துணிவோடு என்னை போல எதிர்கொள்ளுங்கள் துணிவோடு உங்களுடைய சுமைகளை தாங்கி அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வீர்களானால் நீங்கள் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நம்மை வான் வீட்டுக்கு நிச்சயமாக நம்மை அழைப்பார் அந்த வான் வீட்டிற்கு செல்லுகின்ற பயணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வான் வீட்டை பெற்றுக்கொள்ள புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் ஆமின் ஆண்டவர் இயேசுவை நான் கேட்டேன் நீங்கள் எவ்வளவு தூரம் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்று இவ்வளவு தூரம் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன இயேசு கைகளை விரித்து எனக்காக தன் உயிரை அளித்தார் பெரிய வெள்ளி இன்று இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுவோம் ஏசு நமக்காக நம் பாவங்களுக்காக இறந்தார் நம்முடைய ஆலய வளாகத்திலே நுழைந்தவுடனே உயர்ந்து நிற்பது திருச்சிலுவை ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுருவம் அதன் கீழே அருளப்பருடைய வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது தன் மகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெரும்பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு நமக்கு வாழ்வானது அந்த அன்பு சிலுவையானது அந்த சிலுவையிலே இயேசு எனக்காக நமக்காக அறையப்பட்டார் அந்த துன்பத்தின் வழியே நாம் மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்பதை நம் உள்ளத்திலே நிறுத்தி துன்பத்தின் வழியே வாழ்வு சிலுவை வழியே வாழ்வு மீட்பு அதை நாம் ஏற்று நமது வாழ்க்கை பயணத்தை ஆண்டவரின் வழியில் பயணிப்போம் என்று நம் கண்முன்னே நிறுத்திய அருள் தந்தை லூர்துசாமி அடிகளாருடைய மறையுறைக்கு நன்றி கூறுவோம் திருச்சிலுவை பாதையை வழிநடத்திய தந்தை ஜீவகன் சின்னசாமி அவர்களுக்கும் நன்றி கூறுவோம் இன்று புனித வெள்ளி ஒரு சந்தியும் சுத்த அனுசரிக்க நமக்கு கடமை உண்டு நமது மறை மறை மாவட்டத்தின் பரிபாலகர் தந்தை நமக்கு புனித பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த திருச்சிலுவை இதில் திரு பண்டங்கள் அடங்கியிருக்கின்றன இந்த திருச்சிலுவை மூலமாக நமக்கு திருச்சிலுவை ஆசிரை வழங்குவார்கள் அதன் பிறகு தன் சாவியோ மெட்ரிக் பள்ளியிலே இரத்த தான முகாமை துவக்கி வைப்பார்கள் உங்களுள் நல்மனதோர் ரத்தம் கொடுத்து உயிரை காக்க அன்போடு அழைக்கிறேன் இன்று பதினோரு மூன்று மணிக்கு இறை இறக்கத்தின் ஜபமாலை இருக்கும் அரைகால் மணிக்கு மீண்டும் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க இங்கே ஒன்று கூடுவோம் திருப்பாடுகளின் சிந்தனை அதன் பிறகு திருச்சிலுவை ஆராதனை தேவதாயே தயை செய்து பாவி எங்களுடைய இதயத்திலே இயேசுவனுடைய காயங்களை பதியும் என்று ஜெபத்தோடு இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளை உள்வாங்குவோம் சிந்திப்போம் தியானிப்போம் அவருடைய அருளை நிறைவாக திருச்சிலுவை வழியாக பெற்றுக்கொள்வோம் என இயேசு குரிய சகோதர சகோதரிகளே புனிதவெள்ளி ஆண்டருடைய இறப்பை நமக்கு கொடுக்கின்ற ஒன்றாக நாம் சிந்தித்தோம் நமது பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலியாகினார் சிலுவை பாதையை சிந்தித்தோம் மறையுறையிலே நிறைவேற்ற வந்த ஆண்டவர் இயேசு எல்லாற்றும் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டார் என்ற ஒரு நிலையோடு நாமும் அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த நேற்று தினத்தில் நாம் கேட்டோமே பெரிய பெயாளர் என்று நான் உங்கள் போதகன் உங்களுடைய ஆசிரியர் என்று சொன்ன நீங்கள் நினைத்தால் நான் செய்தது போல் நீங்களும் செய்யுங்கள் அதை செய்வதற்காக நாம் நம்மையே தயாரிப்போம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்போம் இப்பொழுது நாம் இந்த புனித பண்டம் அடங்கிய சிலுவையினுடைய ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி வருடம் நாம் ஜெயிப்போம் அன்பு தந்திரைவா இதை எங்களுடைய பாவங்களுக்காக நீர் பாரமான சிலுவையை சுமந்து அந்த சிலுவை நீர் எங்களுக்காக நீர் இதை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் தவறுகள் பாவங்கள் இவைகளுக்காக பரிகாரம் தேடி நாங்கள் இன்று முழுவதும் உம்முடைய சிலுவை மரணத்தை நாங்கள் தியானிக்கின்றோம் நாங்கள் செய்த குற்றங்களை மன்னியும் பிறருடைய பாவங்களுக்காக நாங்கள் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் பிறரு நாங்கள் பிறரை பாவம் செய்ய தூண்டியிருந்தால் அதற்காக மன பிறருடைய மனங்களை காயப்படுத்தினால் அதற்காக மனவிருந்துகின்றோம் பிறருடைய நல்ல பெயரை கெடுத்திருந்தால் அதற்காக மன பிறருடைய வாழ்வின் சிதைகளுக்காக நான் காரணமாக இருந்தால் அதற்காக மனபருந்துகின்றோம் அன்பு தெய்வமே நீர் அந்த சிலுவையிலே பலியாகினீர் கல்வாரிய மலையிலே எங்களுக்காக கல்வர்கள் மத்தியிலே பலியாகினீர் எங்களுடைய கல்மணத்தையும் கரைத்து விட்டு நாங்கள் இலகிய மனதோடு உண்மையே நாங்கள் பின்பற்றி வாழ எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொன்ன நீர் எங்களிடம் ஒப்படைத்த இந்த அன்பு கட்டளை நாங்கள் நிறைவேற்ற இந்த முழுவதும் நீர் எங்களோடு இருந்த எங்களை ஆசிர்வதி நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னியும் எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடும் மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமடி இறைவன் தந்தை மகன் தூய ஆவியர் நம்மை ஆசிர்வதிப்பாராகும் திவ்யதாயே செய்து உதயத்தில் இயேசு காயம் பதியும் பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்து கழுவனை போர் கழுமத்தில் கண்டதனா மாமரி யாகத்தின் மாதாவே சிலுவை அழினிலே சிந்தை நொந்தழுதா